வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர், பொதுமக்கள் சாலை மறியல். சூலூரில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் திருச்சி சாலையில் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோவை மாவட்டம் சூலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று மாலை சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. மழைநீர் தேங்கியதால் சந்தைப்பேட்டை பகுதியில் உள்ள வீதிகள் சேரும் சகதியுமாக மாறியது. வீடுகளில் மழைநீர் தேங்கியதால் ஆத்திரமடைந்த அப்பகுதியினர் 50க்கும் மேற்பட்டோர் சூலூர் தாலுகா அலுவலகம் முன்பு திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில், சுமார் 1 வருடத்திற்கும் மேலாக இந்த பகுதியில் சாக்கடை கால்வாய் அமைக்கப்படாததால் மழைக்காலங்களில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து பெரும் சிரமத்திற்கு ஆளாவதாகவும், இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பலமுறை புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை இல்லை எனவும் குற்றம் சாட்டினர். இந்த பிரச்சினைக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்போவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். பொதுமக்கள் போராட்டம் குறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த பேரூராட்சி தலைவர் தேவி மன்னவன், வட்டாட்சியர் சுகுணா, கருமத்தப்பட்டி சரக டிஎஸ்பி ஆனந்த் ஆரோக்கியராஜ் ஆகியோர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காண்பதாக உறுதியளித்தனர். இதையடுத்து பொதுமக்கள் மறியல் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். திடீர் சாலை மறியல் போராட்டம் காரணமாக ரயில்வே பீடர் சாலை மற்றும் திருச்சி சாலையில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து ஸ்தம்பித்தது. காலங்காலமா இருக்கிற டிச்சு, அந்த டிச்சை இடிச்சு போட்டதுல இருந்து கட்டுறதுக்கு விடாம இந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. பக்கத்துல எங்க பொண்ணுக்கு குழந்தை வந்துருக்குதுங்க, 10-15 நாள் தான் ஆகுது. இந்த நிலைமையில இப்படி கொசுகள் தொல்லை வந்துச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. குழந்தைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறோம், சின்ன குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க. இந்த திரும்பி பாருங்க, இதுல நடக்கிறது நடந்து போக முடியாம போனங்க. நானு ஏதோ ஒரு கீழே விழுந்தா உயிருக்கு ஆபத்தானா, யார் பொறுப்பு? நூறு வருஷமா இருக்குங்க சாக்கடை. அந்த 100 வருஷம் சாக்கடையை பஞ்சாயத்து அலுவலகம் வந்து தோண்டி கட்டலான்னு தோண்டது வந்து தனிப்பட்ட ஒரு அமைப்பு வந்துங்க அதை தடுத்து நிறுத்திட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7 மாதம் ஆச்சு, 7 மாதம் ஆகி இன்னுமே வந்து இந்த சாக்கடை கட்டலை பஞ்சாயத்து. என்ன காரணம்னா, அந்த அமைப்புக்கு சொந்தமான இடம்னு சொல்லி எல்லா அரசு அதிகாரிகளும் சேர்ந்துட்டு இந்த டிச்சு கட்டாமல் எல்லா அமைப்பு இல்லைங்க, பள்ளிவாசல் சம்மந்தப்பட்டவங்க வந்து இந்த சாக்கடை கட்டுற இடம் எங்களுது, இதில் கட்டக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்தி இன்னைக்கு வரைக்கும் 7 மாதமாகி அது சாக்கடை கட்டல. நாங்கள் வந்து எத்தனை கலெக்டர் ஆஃபீஸ் 2 முறை போயிட்டோம், கலெக்டர் 2 கலெக்டர் சமீரன் இருக்கலும் பார்த்துட்டோம், இப்போ இருக்கிறையும் பார்த்துட்டோம், ரெண்டுலாமே சொல்லியாச்சு, மனு கொடுத்தாச்சு, உங்களுக்கு ஒரு ஐயர்வோமோட பேசியாச்சு, தாசில்தார் அலுவலகத்துக்கு முன்னாடியே டெய்லி பார்த்துட்டே தான் போகிறாங்க, பல டைம் தாசில்தார் ஆஃபீஸ் போய் சொல்லியாச்சு, அதுக்கும் பதில் இல்லை. இல்லை உங்களுக்கு ஒரு கமிட்டி போட்டு அதில் பீஸ்ஃபுல் பண்ணியிருக்கோம், கமிட்டி போட்டு தாங்க சார். இப்போ ஒவ்வொன்று கலெக்டர்கிட்ட போகையில் கமிட்டி போய் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் போட்டு எல்லாம் கொசுவலை போத்திட்டு போய் மனு கொடுத்துட்டு வந்தாங்க, இந்த மாதிரி இருக்குது பண்ணி கொடுங்கன்னு. இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல, போட்டது அப்படியே தான் கிடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எங்கள் வீட்டோட காமன் சுவர் இடிஞ்சு விழுந்து அந்த வீடெல்லாம் நாஸ்தி ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல, இதுக்கு யார் பொறுப்பு? நாளைக்கு வீடு விழுந்து உள்ள தூங்கிட்டு இருக்கல, நைட்டு இப்போ மழை வேஞ்சப்போ விழுந்துருக்குது. இதே நைட் மழை வேஞ்சிருந்துன்னா வீடு விழுந்துருந்துன்னா யார் இருப்பான்? சரி, உள்ள படுத்துருக்கவங்க இறந்துருவாங்க. இறந்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்து ஒரு 1000 ரூபா டொனேஷன் கொடுத்து போயிருவாங்க. என்னோட பேர் சுவா ராஜேந்திரன். தாலுக்கா ஆபீஸ் முன்னாடி கன்சான் பிள்ளை வீதியிலிருந்து பேசுறேங்க. 6 மாசமா டிச்சு கட்டுறேன்னு சொல்லி பஞ்சாயத்துலேருந்து எல்லா பக்கம் கொடுத்தாச்சு மனு கொடுத்து, எந்த ஆக்ஷனுமே எடுக்கலைங்க. எங்கள் வீடு 20 வீடு, எங்கள் வீடு காம்பவுண்ட் சேர் விழுந்துருச்சு, இனி வீடு விழுக போகுது, எல்லாம் செத்துடன் தான் வந்து பார்ப்பாங்க. 6 மாசமா எந்த ஆக்ஷனுமே எடுக்கலைங்க. நாங்கள் என்ன பண்ணுறது, செத்து போடுறதுங்களா? இதுக்கு பதில் சொன்னால் தான் நாங்கள் எந்திரிப்பேங்க, இல்லைன்னா நாங்கள் எந்திரிக்கவே மாட்டோம். எடுக்க மாட்டேங்கிறாங்க.